Hey Ramstk family, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jotikiya, palale tolikiya. கேன எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு நாங்க இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, தமிழ் கேமிங் அதுல வந்து இந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ ரியாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் தமிழ் கேமிங்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா ஏங்க? அவங்க வீடியோ எடுத்து ரியாக்ட் பண்ணுவோம், பிரச்சனைக்கு போற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நிறைய கேக்குறீங்க, ஏன் அவங்களோட வீடியோ மட்டும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு பார்த்தா, பண்ணுவோம்னு நானும் வீடியோஸ் எல்லாம் தேடுவேன். அவங்க வீடியோஸ் வந்து அவங்க அந்த கேம் பிளே தான் நிறைய பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு வீடியோவும் பெருசு பெருசா இருக்குமா. ஸோ நம்ம அதுல வந்து யாராவது தக் மூமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய ஆல்ரெடி அவங்களோட தக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டோம். எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி அவங்களே அவங்களோட தக் மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அப்பாடா சிக்கிச்சுடா, பல பேர் எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு 8 மினிட்ஸ் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க பாத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குனு பார்த்துட்டு புக்கட போயிடலாம். ரெடி ரெடி மம்மி. நல்லா நானே நினைச்சேன், சும்மா பிச்சை எடுக்காத, இதை வச்சு பிச்சை எடுக்க. நொட்டு இதை போட்டாங்க என்ன வரானு பாக்கலாம். காட்டு பேப்பரே பேர் எழுதுனா போட மாட்டாங்க. இதை வச்சு நம்ம வெப் சீரிஸ் எடுக்கலாம். பிச்சைக்காரனுக்கு ஒரு பணக்கார பொண்ணுக்கு காதல் ஏற்படுது, அந்த மாதிரி அந்த தட்டுல காதல் புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் அவங்க அப்பா அது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு? ஒரு பிச்சைக்காரன் காதல் பண்ணக்கூடாது சார். நீ பாக்க பிச்சைக்காரன் காதல் கேட்கற சொல்றா? எங்க தக் மூமெண்ட்ஸுக்கெல்லாம் அப்புறம் போவோம். எங்க பிச்சை எடுக்கிறதோட கேட்பாங்க என்ன கேம் எல்லாம் கண்டுபிடிக்க. பிச்சை எடுக்கிறீங்க ஒரு கேம், பிச்சை எடுக்கிறது குறிச்சு நமக்கு தெரியல. இதை யோசிச்சு அதை டிசைன் பண்ணி பாருங்க. ஒரு 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 நார்மலாக ஒரு கேம் நம்ம போய் வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 வெள்ளி, அதாவது எப்படியும் ஒரு 2000-3000 ரூபீஸ் இந்தியன் ரூபீஸுக்கு மேலே இருக்கும். அவ்வளவு காசை கொண்டு போய் ஒரு கேமில் கொடுத்து அந்த கேமை வாங்கிட்டு வந்து என்னடா பண்ணிருக்கேன், பிச்சை எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா உங்களுக்கு ஒரு விபத்துல செத்து ரஜினிகாந்த் வாடாங்க. என்ன கேம் சார் இது? பிச்சை கேக்குறாங்க, போடலன்னு அடிச்சு கார்ல தள்ளி விடுறாங்க. ஆமா, அந்த கேமுக்கு பேர் என்ன? எதுக்கும் நான் ட்ரைனிங் எடுத்து வைக்கிறேன். சேனல் போற போக்க பார்த்தா சரி வராது. கேம்லையாவது நம்ம ட்ரைனிங் எடுத்து வச்சாதான் அப்புறம் போய் அசிங்கப்படாம ஒரு 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 எக்ஸ்பர்ட்டாயே நாங்க ஃபீல்டுக்கு இறங்க முடியும். ஒரு நாள் போட்டிருந்தேன் உற்று போகல. அந்த சம்பாரிச்சதுல ஒரு ஒத்த பீஸா எடுத்து அவன் நெத்தியில் வச்சிடலாமா? கொலை பண்ணி விட்டு பிச்சை எடுத்த காசுல நெத்தியில் வைப்பீங்க. இந்த கேமோட பேர் எனக்கு தெரியல. நான் பேசுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. எப்பயுமே கூச்சப்படக்கூடாது. ஒரு ஒரு சார்ட்ட பேசும்பொழுது நீங்க வந்து தயக்கப்படக்கூடாது. தம்பி தற்குறி இருக்காரு பாத்தீங்களா? எப்படா இருக்க?
என்னங்க பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கேம் வந்தது. சரி ஓகே, அப்ப ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் கேம் வந்திருக்கு. சரி போய் படிக்கிற கேம்ல என்ன பண்ணாங்க பார்த்தா, பிரின்சிபல் டவுசரை கழட்டுறதெல்லாம் ஒரு கேமா. இந்த கேம் டிசைன் பண்ணவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. உங்களுக்கு அவருக்கு பார்த்துருப்பாரு, ஒரு ஸ்கூலுக்கு போய் என்ன என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கேம்ல கொண்டு வரடா. அந்த சொட்டத்தலை பிரின்சிபல் கூட நல்லா தேடி பார்த்தா தெரியும், அவர் ரியல் லைஃப் பிரின்சிபலுக்கும் சொட்டத்தலையா இருக்கு. பிரின்சிபல் அடிக்கலாமா? இந்த கேமை வாங்கணுமே. நீங்க இருக்குட்டுங்க. அப்பதான் இருந்துருப்ப வாயில அதுதான் நாட்டு மக்களுக்கும் உனக்கும் நல்லது அப்படின்னு கொண்டு கேக்குதா? நல்லா இருக்க மாட்டீங்க. மாட்டிக்கலாம். Look.
நீங்க இம்போஸ்டரா இருந்தாதான் கொல்ல முடியுமா? ஷாம் என்னயா சொன்னார் அவரு? என்னன்னா இவங்க வீடியோ பார்க்கும்போது மட்டும் நம்மளும் கேம் விளையாடணுங்கிற ஆசை வருது. இப்போ அந்த நிறைய பேர் ஆன்லைன்லேயே பேசிக்கிட்டு அந்த அந்த எமங்காஸ் கேம் விளையாடுறாங்கல்ல, யார் இம்போஸ்டர், யார் அந்த கொலை பண்ணது அப்படின்னு. ஸோ அந்த கேம்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, யாரு கூட விளையாடுறது தெரியல. பாப்போம், இப்போ கொஞ்ச நாளைக்கு இவங்க வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த கேம் ஆசை போயிடும். இவங்க வீடியோ எப்போ பார்க்குறோமோ கேம் விளையாடணுங்கிற ஆசை வருது. எனிவேஸ், இவங்களோட தக் லைஃப் மூமெண்ட்ஸ் நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நொட்டு பிச்சை எடுக்கிற கேம் தாங்க. அதோட பேரை மட்டும் சொல்லுங்கள், நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது அது நல்லா இருக்குது. ஏன் சொல்லுங்கள், பிச்சை கொடுக்கறோம்னா போட்டு தள்ள முடியும் பாருங்க. அப்போ நம்ம ஒரு அது நான் விளையாட்டு பார்க்கணும். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கணும். டேக் கேர், பை. அம்மா அம்மா அம்மா.